ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் கனவு வீடு இன்னைக்கு நம்ம ஒரு அழகான வால் ஹேங்கி வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டைப்பயிலாம் இருந்ததுன்னா அதோடய குச்சு இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்ட்டான கட்டைப்பையில் இந்த குச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கலர்ஃபுல்லான உள்ள நூல் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா வேஸ்ட்டு பாக்ஸு அதில் இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பை வரைஞ்சி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்னாலும் வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம இதெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு ஹார்ட்டின்க்கு ஒரு கலர் கொடுங்க அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் ஆரஞ்சு கலர் மட்டும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் இது நார்மலாக நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பெயிண்ட்டு தான் நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஹார்ட்டின்கு ஒரு கலர் பெயிண்ட் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இந்த அட்டை பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் வேஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் வாங்குனீங்கன்னா ஒரு அட்டை பெட்டியில் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அட்டையை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடுக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அது வந்துட்டு ஆரஞ்ச் கலர் இல்லாத மாதிரி தெரியும் இந்த மாதிரி எல்லா ஹார்டிங்கும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் வாங்க இதை நம்ம எப்படி அந்த ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கட்டப்பையோட குச்சி இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் இந்த மாதிரி மூங்கில் இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி மூங்கில் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பிளாஸ்டிக்கில் இருக்குதுன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒட்டுற மாதிரி எதை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உள்ளன் கலர் நூல் எடுத்துக்கோங்க ஏதாவது ரெண்டு கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் கம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிட்டே வரணும் பாருங்கள் கொஞ்சம் இதுக்கு க்ரீன் கலர் சுற்றி இருக்கேன் இதுக்கு வந்து எல்லோ சுற்றி இருக்கேன் பாருங்கள் நான் குச்சி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நூல் சுற்றி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் எடுத்துருக்கேங்க நீங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நூலும் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்துட்டு சுற்றிருக்கேங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வந்துட்டு ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் நீங்களும் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபைவ் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு கலர் எடுக்கிறதுக்கு பதிலாக மூணு கலர் கூட எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கேப் விட்டு சுற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பூ வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் எவ்வளோ நீளத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி புக் இருந்தது பாருங்கள் நான் இந்த புக்கை வந்து ஒரு அளவாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் இந்த உள்ள நூலில் நான் சுற்றிக்க போகிறேன் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க நான் க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் உள்ளநூல் எடுத்துருக்கிறதுனால நான் அதிலையே வந்து இந்த மாதிரி பூ செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிறத நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணுங்க அது நலுவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விரல் விட்டுக்கோங்க விட்டுட்டு இது மேலே வந்து நீங்கள் முடி போடணுங்க அவ்வளோதான் டைட்டாக முடி போட்டுருணும் அப்போ தான் வந்துட்டு அது கலண்டாமல் இருக்கும் பாருங்க நம்ம முடி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம அஞ்சு இது வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்ப வந்து நீங்க உள்ள நூல் இருக்கீங்க பாத்தீங்களா அதே கலர் நூலை எடுத்துக்கோங்க இது வந்து கீழே இந்த மாதிரி தொங்க விடுற மாதிரி வைக்கணும் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க ரெண்டு சைடு இருக்க கிரீனும் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் நடுவில் இருக்க அந்த எல்லோ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் சென்டராக இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீனோட நூலோட லென்த் வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க அதாவது கடைசியில் இருக்கிறது சேமாக இருக்கணும் நடுவில் இருக்கிற ரெண்டும் சேமாக இருக்கணும் சென்டராக இருக்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஹார்டின் எல்லாமே இந்த மாதிரி உள்ள நூலை உள்ளே விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டுக்கும் இன்னொரு ஹார்ட்டுக்கும் இருக்கிற கேப் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பூ மாதிரி செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு நல்லா கட்டி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஒரு அழகான வால் டெக்கர் நீங்களே வீட்லேயே ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க நம்ம வந்துட்டு இதே மாதிரி கட்டி எடுத்தாச்சு இதுதான் அந்த ஃபைனல் லுக்கு இப்போ நம்ம இதை வாலில் வந்து ஹேங் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹைட்டுக்கு ஒரு நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க பாருங்கள் நம்ம வால் ஹேங்கிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க நீங்கள் வாலில் ஏதாவது ஹேங் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்